இப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு லட்சரூபா கார் வாங்குறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸுக்கே வருஷம் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரரூபா நம்ம எடுத்து வைக்கணும் ஸோ அதை உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நீங்கள் எத்தனை லட்சம் போட்டு நீங்கள் கார் வாங்கினாலும் ஃபியூல் வந்து அதே அளவு தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்போது அந்த ஃபியூவலோட கால்குலேஷன் மட்டும் நிறைய பேர் அங்கே தப்பு பண்ணிடுறாங்க நான் ரெண்டு ரெண்டாயிரம் தான் நான் செலவு பண்ணுவேன் இந்த காருக்கு மாதம்னு ஒரு கணக்கு போடுவாங்க ஆனால் மாதம் பத்தாயிரரூவா ஃபியூல் போடுவாங்க அங்கே தான் போய் லாக் ஆகிருவோம் அப்போது நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை பிளான் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் ஒயிடாக பிளான் பண்ணி அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும் அது போக மெயின்டெனன்ஸுங்கிறதும் மனசில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கு கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் ஓகே பட் அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் அஃப்கோர்ஸ் வரும் இன்சூரன்ஸுங்கிறதும் ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ இன்சூரன்ஸை வேலையூ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சும்மா ஒரு கிலோமீட்டர் அப்படி போயிட்டு வருவாங்க அது வந்து டெஸ்ட் ரைடு தான் அதில் நம்ம எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது நீங்கள் அதை செய்யாதீங்க ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு காரை ட்ராவல் பண்ணிப்பாரு மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் கிலோமீட்டர் ஸோ மல்டிபிள் டைம்ஸ் போங்க அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ண எல்லா காசையுமே அட்ட ஸ்டெச் ஒரே நாளில் ஸ்கெடியூல் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு காரை டெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு காரை டெஸ்ட் ட்ரை பண்ணிங்கன்னா ரெண்டுக்குமான வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போது நீங்கள் இன்றைக்கி மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் ஸ்கெடல் பண்ணுங்கள் ஒரு பலினோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அடுத்து முடிச்சோன்னே ஒரு டாட்டா பஞ்ச் ட்ரை பண்ணிங்கன்னா ரெண்டையுமே அட்ட ஸ்டெச் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரெண்டு காருக்குமான வித்தியாசம் தெரியும் இன்னொன்று உங்கள் ஃபேமிலியில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மூணு பேரும் போங்க பின்னாடி சீட்டில் உட்காந்து பாருங்கள் கம்ஃபர்ட் இப்படி இருக்குது இதுக்கும் அதுக்கும் கம்ஃபர்ட் என்ன வித்தியாசம் இருக்குது நீங்கள் ஒரு பர்ஸ்பெக்டிவில ஒரு காரை மைண்டில் வச்சுருப்பீங்க உங்கள் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கலாம் அப்போ இந்த கம்பேரிசன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பட்ஜெட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது அந்த செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டன் செலேரியோ எஸ்பிரசோ அந்த மாதிரி லிமிட்டடாக இருக்குது இதில் வேறு வா உங்களுக்கு லிமிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது வேகனார் அண்ட் செலரி டூ கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் பட்ஜெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட்டாக இப்போ எயிட் லேக்ஸ் அப்படின்னா எயிட் லேக்கை தாண்டி ஒரு ரூபா கூட போக மாட்டேன்னு சொல்ல முடியாத ஸோ ஒரு ப்ளஸ் மைனஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணி இப்போ அண்ணா சொன்ன மாதிரி ஐ டென் அந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னோட சஜஷனாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வண்டி வாங்குறப்போ அதோட ஒரு நெகட்டிவ்ஸ் அதிகமாக தெரிஞ்சிக்கோங்க தெரிஞ்சிட்டு அதை ஏற்றுக்க முடிஞ்சுன்னா வாங்க இல்லைனா வாங்கினதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணிட்டே இருப்போம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அதை விட மிக முக்கிய முயற்சி அவங்க லோனை ஏன்னா இப்போ நிறைய பேர் இன்றைக்கி லோன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க பட்ஜெட் ஆறு ரூபா தான் முடியுங்க என்னால் அதுக்கு மேலே வேண்டாங்க விட்டுருங்க அப்படின்னா விட்டுறணும் ஏன்னா அவங்க மாதம் ஐயாயிரம் தான் கட்ட முடியுன்னா விட்டுறணும் அதை விட்டுப்பட்டு கூட்டுருக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி எழுத்து நான் இப்படி தான் கார் வாங்க போனேன் நானும் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு வரைக்கும் வேகனார் வாங்க போனேன் கடைசியில் ஷிஃப்ட் ஐடியா மாத்துனாங்க பெட்ரோல் ஷிஃப்ட்ட இருந்து டீசல் மாத்துனாங்க ஆட்டோமேட்டிக் மாத்துனாங்க ஒன்போதரை லட்சத்துல போய் நின்ன நான் வாங்க தேவையான டியூப் கட்டிட்டு இருக்கிறேன் கணன் கட்டி இருக்கிறேன் அதுவும் பிரஷா போய் பாத்தேன் மனசுல ஆசை தான் எனக்கு யானை வாங்கணும்னு ஆசை தான் நம்மளுக்கு காசு அந்த அந்தளவுக்கு என்ன காசு இருக்குதோ காசுக்கு தகுந்த நம்ம வாங்கிக்கணும் முடிவு எண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா நிறைய லோனை போட்டு நிறைய குடும்பங்களாலும் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க நம்மளும் நாலு இப்போ கூட சமீபத்தில் டிவிலையும் கூட பார்த்துட்டு டிவி கட்ட முடியாமல் நிறையா இன்றைக்கி வசூல் பண்ணுறவங்க நிறைய நிறையா தகாத வார்த்தைகளில் பேசி ரொம்ப அது இதாக பண்ணுறாங்க வசூல் அதனால் வந்து கொஞ்சம் அதை மட்டும் லோனை மட்டும் பார்த்து வாங்கிட்டு பார்த்து பண்ணிக்கணும்